இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான அதிர்ஷ்டமான நேரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய விஷயம் பேசணும். அந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி ஒரு நண்பரோட கேள்வி என்ன அப்படின்னா, கண் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி வருது? அவருடைய பேர் வந்து மோகனசுந்தரம், கேரளாவிலேருந்து கேட்டிருக்காங்க. அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, கண் சார்ந்த பிரச்சனைகள் எப்பொழுது தீர்வாகும் அப்படின்னு கேட்டு. இந்த லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் எப்போ வந்து ஒன்றா வருதோ, விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய், ஆறாம் அதிபதி செவ்வாய், ரிஷப லக்னத்தில் லக்னாதிபதி சுக்கிரன், ஆறாம் அதிபதி சுக்கிரன். இப்போ இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது ஜாதகரே அதை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நல்லா கேட்டுங்க, இதுக்கு வந்து இது வந்து அவரால் நடந்துச்சு, இவரால் நடந்துச்சு, இதால் நடந்துச்சு, இப்படி நிறைய நினைவுகள் வந்து மறுபடியும் சொல்கிறேன். இதற்கு முழுக்க முழுக்க காரணமே ஜாதகர் தான். எல்லாத்துக்கும் ஜாதகர் தான் காரணம். இது தனிப்பட்ட முறையில் இவராக போய் அந்த பிரச்சனைகளை வாங்கி கொள்ளுதல். அங்கே போவாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், அங்கே தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுமாரி தான். எங்கே கொஞ்சம் நேரம் மனசை அமைதியாக தியானம் பண்ணுங்க, அமைதியாக சந்தோஷமாக வச்சுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப அதை ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் கண்ணை மூடி தூங்குங்க, இப்படி சொல்லும்போது அதை கேட்க மாட்டாங்க. இந்த லக்னாதிபதி செவ்வாய் பலமாக போய் ஒன்றுக்கும் ஆறுக்குன்னு எங்கே இருந்தாலும் பிரச்சனை. எங்கே இருக்கார் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ம லக்னம் ரிஷபம், ஏஎல்பி லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம். இந்த விருச்சகத்துக்கு ஜாதகரும் ஆறாம் அதிபதியும் வரானா இருக்கும்னா, சத்ர சனாதிபதியும் ஜாதகரோடைய லக்னாதிபதியாக செவ்வாய் வருவதால், ஒம்பது போய் நீசம் வருவதாலும் ஜாதகருக்கு பிரச்சனைகளை கொடுக்குமா கொடுக்கும். இதில் என்ன பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, அச்சய லக்கண பத்ததியில் ஆறாம் பாவக அதிபதி எங்கே இருக்கோ அதன் மூலமாக தொந்தரவு உண்டு, ஆறாம் பாவக அதிபதி எங்கே பார்க்கிறதோ அதன் மூலமாகவும் தொந்தரவு உண்டு. இப்போ எப்படி அப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த செவ்வாய் எந்த கிரகத்தின் மேல் பார்வைப்படுகிறதோ, இப்போ ஒம்பதில் இருந்து செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதும், எப்பயுமே இந்த லக்னத்திற்கு இரண்டாம் பாவகத்தையோ பன்னிரெண்டாம் பாவகத்திலேயோ அசுவ கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னால் கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும். இது எல்லாருக்குமே தெரியும். அல்லது சூரியன் சந்திரன் இந்த இந்த கிரகங்களை ஆறாம் அதிபதி பார்த்தால் கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும். இது வந்து ஏஎல்பி படித்த, அச்சய லக்கண பத்ததியில் படித்த நண்பர்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ இந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டை நாலாம் பார்வையை பார்ப்பது வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. அதேமாரி இரண்டாம் வீட்டு அதிபதி யார் என்றால், குரு பகவான் நாளில் இருந்து செவ்வாயோட அட்டமாதிபதி பார்வை குருவின் பெயர் படுவதால் கண்டிப்பாக கண் சார்ந்த பிரச்சனை குறைபாடு உண்டு. இந்த லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் செவ்வாய் நீசம் பெற்று ராகுவோட சேர்க்கப்படுவதால் இந்த ஜாதகர் ரண ருண சத்துரு சாணாதிபதியோட முன்ஜென்ம, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் போன ஜென்மத்தோட தொடர்புகள் ராகு பகவான் தொடர்பு பெறுவதால் இந்த ஜாதகருடைய கண் சார்ந்த, ரத்தம் சார்ந்த, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் வரும். ஏன் அப்படின்னா, சூரியனோட பார்வை அந்த செவ்வாய் ராகுவோட பார்வை சூரியன் மேல் போடுவதாலும், சூரியனுக்கு எது சனிக்கு எது சேர்ந்து மகரத்தில் நிற்பதும் இந்த ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, மூளை வந்து அதீதமான அழுத்தை, மூளைக்கும் கண்ணுக்கும் போகக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனையில் இந்த ஜாதகர் அவஸ்தப்பட வேண்டும். கேட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்தில் அட்டமாதிபதி புதனோட சாரம் வருவதாலும், அட்டமதுக்கு அட்டமத்தில் புதன் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு கேட்ட நட்சத்திரம் இரண்டு பாதம் முடிந்து விட்டது. கேட்ட நட்சத்திரம் இரண்டு வருடங்கள் முடிந்த பிறகுதான் இவருடைய கண் பிரச்சனை தீர்வாகும். அது வரைக்கும் டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு ஓசாந்தி வைத்தியம் சொல்லணும்ல, தற்காலிகத்தில் ஒரு பிரச்சனைகள் தற்காலிகமாக நிறைவு பெறக்கூடிய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நிவர்த்தி செய்ய முடியும். இதை வந்து அழுத்தம் அதிகமாக அதிகமாக கொடுக்க, எதற்கு மூளைக்கு அழுத்தம் அதிகமாக கொடுத்து படிக்கிறதோ, இல்லை பேசுகிறதோ, இல்லை அதீதமான யோசனை பண்ணுவதோ, இல்லை கற்பனைகளோ, கனவுகளோ, இல்லை ஆசைகளை தூண்டுவதோ, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருந்தால் ஜாதகருடைய பார்வை என்பது அதீதமான பாதிப்புகளை உள்ளாக்கும். அதேமாரி ஐந்தாம் வீட்டு அதிபதி யார் என்றால், இந்த லக்னத்திற்கு விருச்சகத்துக்கு ஐந்து குரு பகவான் பன்னிரெண்டில் இருப்பதும் இந்த ஜாதகம் மிக 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 போராட்டம், கவனமாக செல்லக்கூடிய காலகட்டம் இது இருக்குது. ஏன் அப்படின்னால்,
இந்த புதனோட நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்களில் நரம்பு சார்ந்த பிரச்சனையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது எப்படி சார் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சாஃப்ட்வேர் வந்து பேசிக் சாஃப்ட்வேர் இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது, அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, நிறைய அதில் வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய அச்சிய நட்சத்திரம் லக்கணப்புள்ளி இருக்கு பாருங்கள், இது அது வந்து இந்த உடல் நகரக்கூடிய புள்ளியை வந்து அச்சய நட்சத்திரம் அச்சய லக்கணப்புள்ளி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ராசி நகரக்கூடிய புள்ளியை வந்து அச்சய நட்சத்திரம் அச்சய ராசின்னு குறிப்பிடுறோம். இதை ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்களே அதை ஜாதகத்தை பார்க்கலாம். 6, 8, 10, 12 ஒரு கிரகம் சென்றால் இல்லை நின்றால், இப்போ கோச்சாரத்தில் இருக்குது சார், இப்போ உதாரணத்துக்கு விருச்சிகத்து அட்டமத்தில் புதன் இருந்த காலகட்டத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குமா இருக்கும். இது தாங்க, இது உணர்தல் தாங்க உங்கள் வாழ்க்கை. இந்த கேட்ட நட்சத்திரம் 2 மாதங்கள் முடிகிற வரைக்கும், இப்போ கேட்டை 2 போது, கேட்டை 3, கேட்டை 4, 2022, 2023, 2024 மார்ச் வரைக்குமே இவருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். மேலோட்டமாக பார்க்கும்போது ஜாதகம் பலமாக இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் ராகு அதேமாரி சூரியன் கேது சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டங்களில் ஜாதகரை வந்து ரொம்ப 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 அழுத்தம். அதோட்டு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து ஒரு நல்லதாக இருக்கும் ஒரு கெட்டதாக இருக்கும். அமைதியாக வந்து 2 வருட காலத்திற்கு அதீதமான யோசனைகள், அதீதமான எண்ணங்கள், அதீதமான செயல்பாடுகள் மனசுக்குள்ளே போட்டு புழுங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறோம்ல, அப்படி யோசிக்கக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருந்து தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிடத்து செல்லுங்கள், நல்ல பாட்டு கேளுங்க, இல்லை படம் பார்க்க முடியுமா படம் பார்க்குறத விட கேளுங்கள் நிறைய விஷயத்தை கண்ண மூடி. ஏன்னா கண்ண மூடி நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறதோ ஒரு மியூசிக் கேட்குறதோ உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக்கும். கண்டிப்பாக வந்து இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சித்தர்களோட வழிபாடுகள் மூலமாக தான் இது நிவர்த்தி ஆகும். ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாத வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வரப்போது லக்கணம் வந்து தனுசு லக்கணம் வரணும், ஏஎல்பி லக்கணம் தனுசு லக்கணம் வரணும், கண்டிப்பாக வந்து வாழ்க்கை வந்து சந்தோஷமாகும். கண்டிப்பாக வந்து இவர் ஒரு ஜோதிடர், அதுதான் பெரிய ஆச்சரியம். அவருடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய அளவில் அடிக்கடி அதை சொல்வார், என்னுடைய வாழ்க்கையில் வந்து தற்காலிகத்தில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு சார், கரெக்டாக வந்து புதன திசையில் வந்து இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு போச்சு சார் அப்படின்னு அடிக்கடி சொல்வார். அவர் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக வந்து ரொம்ப பொறுமையாக கையாளுங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. பிரச்சனைகளை தாங்கி எல்லாத்தையும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் முருகன் அருள் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.